வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ சாய் தேஜஸ்வி அகாடமி இன்ட்ரோடக்ஷன் சாங் பார்த்துருப்பீங்க அதில் வந்தே மாத்திரம் சாங் பார்த்தோம் ஸோ அதிலிருந்தே தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு வீடியோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பற்றி ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A, 4 பயனுள்ளதாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் அதில் இதுக்கு வெயிட்டேஜ் அதிகம் அதனால இது எடுத்திருக்கேன் நம்ம வந்து இப்போ லாக்டவுனில் இருக்கிறோம் குரூப் 1 தேர்வுகள் எப்போ நடக்கும் தெரியல நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க யூடியூப்பில் அதை பற்றி ஸ்பெக்குலேட் பண்ணி ஸோ இப்போ வந்து உங்களோட முயற்சிகளை கைவிடாதீங்க எவ்வளவு தீவிரமாக இருந்தீங்களோ அதே தீவிரத்தோட உங்களோட முயற்சியை செஞ்சிட்டே இருங்க குரூப் 2 தேர்வு கண்டிப்பாக நடக்கும் அதுக்கான அறிவிப்பு வரும் டிஎன்பிஎஸ்சி வெளியிடுவாங்க ஸோ உங்களோட முயற்சியை எக்காரணத்தை கொண்டு விடாதீங்க இப்போ இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 1 இந்த தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் டேட்ஸ் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு டேட்ஸ் ஞாபகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க ஸோ அப்படி நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல இருக்கிற டேட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி எல்லாரும் ஒன்றா படிக்கலாம் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் இப்போ வாங்க எளிதாக எப்படி இந்த தேதிகளை ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தேதிகள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆன மெத்தட்ஸ் இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் பிறந்த தினம் எப்போ அப்படின்னு சொன்னால் என்னை யாராவது கேட்டாங்கன்னா உடனே அவங்க கேட்ட அடுத்த நிமிஷம் அக்டோபர் 4 சொல்லிடுவேன் உங்களாலையும் அப்படி சொல்ல முடியும் உங்களோட கூட பிறந்தவங்க உங்களோட அப்பா அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் கேட்டால் உடனே சொல்ல முடியும் உங்களோட நெய்பரோடது இல்லை தூரத்து உறவோட கசினோட ரிலேட்டிவ் ரொம்ப டிஸ்டண்டாக உள்ளவங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டால் நமக்கு தெரியாது ஏன் நம்மளோட நெய்பரோட டேட் ஆஃப் பர்த் நமக்கு தெரியல ஆனால் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் நமக்கு கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேங்குது ஏன் இது தெரிஞ்சாக்க நம்ம ஈஸியாக அந்த டேட்ஸில் நான் வச்சுக்க முடியும் எந்த ஒரு டேட்டுக்கும் இப்போ என்னோட டேட் ஆஃப் பர்த் அக்டோபர் 4 அப்படின்னா அக்டோபர் 4, 1978 இந்த 1978 வருஷம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான வருஷம் எனக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம் ஏன்னா நான் இங்கே தான் பிறந்தேன் அந்த வருஷம் தான் நான் பிறந்தது ஸோ இந்த வருஷத்துக்கு இந்த தேதிக்கு எப்போ முக்கியத்துவம் இருக்கும்னா எப்போ நமக்கு ஞாபகம் இருக்கும்னா இதில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நமக்கு இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னா அது ஞாபகம் இருக்கும் இந்த தேதியில் தெய்வம் பிறந்ததுதான் எனக்கு ஞாபகம் இருக்காது அந்த மாதிரி தான் இது எல்லாமே 1906 என்ன நடந்தது 1909 மின்டோ மார்க்கில் ரிஃபார்ம் நடந்தது 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் நடந்தது சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்தது 1922 இதெல்லாம் எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து அந்த டேட்ல எந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு ஞாபகம் இருக்கு அந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் இதில் இயரை ஞாபகம் வச்சுக்க முடியும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க யூடியூப்ல ஷார்ட்கட்ஸ் டு ரிமெம்பரிங் ஹிஸ்டாரிக்கல் டேட்ஸ்னு உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எந்த மெத்தடுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டேன் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா ஏதாவது ஒரு இந்த இயரை ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோட அசோசியேட் பண்ணி அந்த ஈவெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் அந்த ஈவெண்ட்டுக்கு ரிலேட்டட் இப்போ ஜாயின் வாலாபாக் நடந்திருக்கு அப்படின்னா ஜாயின் வாலாபாக் எங்கே நடந்ததோ அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதோட இமேஜஸ் நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் மைண்டில் இருந்தால் உடனே அந்த இயர் ஞாபகம் சௌரி சௌரான்ற போது 1922 சௌரி சௌரா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எரிக்கப்பட்டது அந்த போலீஸ் ஸ்டேஷன் எரிக்கப்பட்ட இமேஜ் நெட்ல இருக்கு அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சௌரி சௌரா உங்களுக்கு மறக்காது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஞாபகம் முடியும்
இந்த இயர் உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா இதுதான் மெத்தடு, ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தடு, ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்ப கிலாபத் மூமெண்ட்டும் ஜாலியன்வாலாபாக் மூமெண்ட், ஜாலியன்வாலாபாக் மேசக்கர் நடந்த அப்புறம் தான் நான்கு ஆபரேஷன் நடந்தது, இதுக்கப்புறம் தான் இது நடந்தது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு ஈவெண்ட் எதனால முடிஞ்சது வந்தது. அடுத்தது இப்ப மாண்டேகு செம்ஸ்வார்டு ரிஃபார்ம் நடந்ததுனால, மாண்டேகு செம்ஸ்வார்டு ரிஃபார்ம் அறிவிச்சதுனால தான் ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட் எண்டுக்கு வந்தது. 90% ஹோம் ரூல் லீக வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ இது நமக்கு ஒரு இயருக்கு இன்னொரு இயருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சீக்வன்ஸ் எல்லாமே சீக்வன்ஸாக தான் நடக்கும். வரலாறுல சீக்வன்ஸா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுக்கப்புறம் இது நடந்தது, இதுக்கப்புறம் இது நடந்ததுன்னு சீரியல் எபிசோட் மாதிரி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு இயர் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இது இதுதான் மெத்தட். ரெண்டாவது மெத்தடு, இப்ப அக்டோபர் 4 நான் பிறந்த மாசம், ஒரு தேதி ஏதாவது ஒரு தேதி அக்டோபர் 16 ஒன்று ஒரு இன்சிடென்ட் வரும், அந்த அக்டோபர் 16 வந்து என்னோட பிறந்த மாசத்துக்கு வருது. ஸோ உங்களுக்கு எந்த டேட் ஞாபகம் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடா ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு அப்படின்னா அந்த இன்சிடென்டோட தேதி வந்து அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கும். ஸோ இதுதான் இந்த மூணு மெத்தடு தான் ஞாபகம் வச்சுக்கிற மெத்தட். வேற ஒண்ணுமே இல்லை, இது ரொம்ப ஈஸி. நம்ம டேட்ஸ் மறந்து போகுதுன்னு நீங்க வந்து கவலைப்படவே வேண்டியது இல்லை, மறக்கவே மறக்காது. அது எப்படி 1909 மிட்டோமார்ல ரிஃபார்ம் நான் மறக்கும், 1922 சௌரி சௌரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எரிச்சுட்டு 22 போலீஸ்மேன் செத்து போயிட்டாங்க, 2000 பேர் 3000 பேர் எரிச்சாங்க செத்து போனாங்க, ஜாலியன் வாலாபாக் 2000 பேர் இந்தியர்கள் செத்து போனாங்க, எப்படி மறக்கும், மறக்க வாய்ப்பே இல்லை இல்லை. ஸோ அதுதான். ஸோ இது வந்து உங்க இயர் ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதுதான் மெத்தட். இப்ப வாங்க நம்ம ஒரு ஒரு இயர்லையும் என்ன நடந்ததுன்றத பார்ப்போம். 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்புறம் சுதேசி மூமெண்ட். பங்களாதேஷ் இப்ப உள்ள நம்ம வெஸ்ட் பெங்கால், நம்ம ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால், கண்ட்ரி பங்களாதேஷ் ஒரு கண்ட்ரி எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஸ்டேட்டா இருந்தது பெங்கால். அந்த ஸ்டேட்ட நம்மளால வந்து ஆங்கிலேயர்களால நிர்வகிக்க முடியல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் சொன்னாங்க, அதனால இந்த பெங்கால பிரிச்சாங்க. இப்ப இதுக்கு ரீசன் வந்து கர்சன், லார்ட் கர்சன், பாஷா பெங்கால் ஒண்ணு லார்ட் கர்சன் ஞாபகத்துக்கு வரணும், லார்ட் கர்சன் தான் பெங்கால பிரிச்சாரு. அந்த பிரிச்சதுக்கு ரீசன் வந்து ரெண்டு விஷயமா பார்க்கணும். ஆங்கிலேயர்கள் என்ன சொன்னாங்க ரீசன் அப்படின்னா, பெங்கால் ரொம்ப பெருசா இருக்கு, அதோட கேபிட்டல் கல்கட்டால இருக்கு, ஆனா வந்து இந்த பக்கம் ஈஸ்டர்ன் வெஸ்ட் பெங்கால்ல கல்கட்டா இருக்கு, ஈஸ்டர்ன் பெங்கால்ல ஃபுல்லா வந்து முஸ்லிம்ஸ் வந்து டிப்ரைவ் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே நலத்திட்டங்கள் பண்ண முடியல, என்னால அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, அதனால நான் பிரிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அதுக்காக பிரிக்கல. இப்ப அதுக்காக பிரிச்சாங்கன்னா பெங்கால ரெண்டா பிரிக்கிறது பிரச்சனை இல்லை, பிரிக்கலாம், மொழியின் பேர்ல பிரிக்கலாம், ஆனா அவங்க மொழியின் பேர்ல பிரிக்கல, பெங்கால ரெண்டா பிரிச்சாங்க, ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு ரெண்டா பிரிச்சாங்க. இந்த ரெண்டா பிரிச்சது ஈஸ்ட் பெங்கால் முஸ்லிம் மெஜாரிட்டி, வெஸ்ட் பெங்கால் ஹிந்து மெஜாரிட்டி. இப்ப ஆக்சுவலா பிரிச்சதோட ரீசன் முஸ்லீம் இந்துவும் பிரிக்கணும், நம்ம ஒன்னா அதுவும் பிரிக்கல, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஆங்கிலேயர்கள் கடைபிடித்தாங்க, முஸ்லீம் இந்துவை ரெண்டா பிரிச்சுட்டா அப்பதான் வந்து நான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்துட்டு இருந்தது
எல்லா இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் ஆரம்பம் தள்ள துப்புது. அதை அப்ரஸ் பண்ணுறதுக்கு ஹிந்து முஸ்லீம்குள்ளே பிரச்சனையை கலப்பி விட்டுட்டா நம்ம பிரிச்சுருவோம், நம்மளை வந்து ஈஸியாக ஆள முடியும், அப்ரஸ் பண்ணி வைக்க முடியும்ன்ற ஒரு எண்ணத்தில் பண்ணது தான் பச்சை பெங்கால். சரி, ஈஸ்ட் பெங்காலில் என்னென்ன இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் என்னென்ன இருக்குது. இப்ப வெஸ்ட் பெங்காலுங்கிறது இப்ப இருக்கிற வெஸ்ட் பெங்கால், மாடர்ன் டே வெஸ்ட் பெங்கால். இப்ப உள்ளது கல்கட்டா கேபிட்டல், கல்கட்டா கேபிட்டல் தலைநகரமா கொண்டது, ஒரிசா, பீகார். இது ஈஸ்ட் பெங்கால், டாக்கா, பங்களாதேஷ். பங்களாதேஷ் தான் ஈஸ்ட் பெங்கால். டாக்கா, திரிபுரா ஹில்ஸ், ஹில் திரிபுரா அப்படின்னு சொல்லுவாங்க, ஹில் திரிபுரா, சித்தகாங், ஹில் திரிபுரா, சித்தகாங், இதெல்லாம் உள்ளது. ராட்சாகி அப்படின்னு ஒரு ஊர், இதெல்லாம் ஞாபகம் சொல்லணும், கேட்பாங்க. இதெல்லாம் உள்ளது ஈஸ்ட் பெங்கால். இப்ப ஈஸ்ட் பெங்கால்ல உள்ள முஸ்லிம்களுக்கு அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க டிப்ரைவ்டா இருக்கீங்க, உங்களுக்கு நலத்திட்டங்கள் நாங்க பண்ணி தரோம்னு சொல்லி ஈஸ்ட் பெங்கால் பிரிச்சாங்க. நலத்திட்டமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, முஸ்லீமையும் இந்துவையும் பிரிக்கிறதுக்கு பண்ணது. இப்போ உங்களுக்கு ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் 1905 பிரிச்சாங்க. 1911 லார்ட் ஹார்டிங்கே, லார்ட் ஹார்டிங்கே பிரிச்சது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், எல்லாரும் கேட்பாங்க. மறுபடியும் சேர்த்தான் வெஸ்ட் பெங்கால, அது கேட்பாங்க. அது 1911 நடந்தது, லார்ட் ஹார்டிங்கே பண்ணாரு அத. சோ இதுதான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஞாபகம் பண்ணிது, மறக்காது, மறக்க கூடாது. நம்மளோட ஹிந்துவா முஸ்லீமா யுனைடடா நம்ம இருந்தோம், நம்ம பிரிச்ச வருஷம் எப்படி மறக்க முடியும், 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அதுக்கப்புறம் இது பிரிச்சுட்டாங்கன்னு, இது பிரிச்சதுல ஆங்கிலேயர்களோட நோக்கம், சரி ஓகே பிரிச்சுட்டோம், இனிமே நமக்கு வந்து இந்த இந்திய நேஷனல் மூமெண்ட் வீக் பண்ணிருந்தாங்க நினைச்சாங்க. பட் என்ன நடந்தது, இதோட கான்சிக்வன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, அப்பதான் நம்ம வந்து ஒன்னாங்க, நமக்குள்ள பெங்காலிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மை, பெங்காலிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் வந்ததே தவிர நமக்குள்ள இந்து முஸ்லீம் டிவைட் நடக்கவே இல்லை. நடந்ததான் அவங்க நடிச்சுட்டாங்க, அது நடக்கல, அவங்க எய்ம் பண்ணாங்க அது நடக்கல. நம்ம பெங்காலின்றதுதான் இம்பார்ட்டன்ட். ரவீந்திரநாத் டாகூர் ஒரு போயம் எழுதினாரு, ஒரு கவிதை எழுதினாரு, இது ரெண்டு பீப்புளையும் இந்து முஸ்லீமையும் இணைச்சாங்க. ஸோ நம்ம யுனைடடா தான் இருந்தோம். இதன் விளைவா, இதுதான் ஸ்பார்க், பொறி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு பொறி இங்கதான் இருக்கு, சுதேசி மூமெண்ட். அப்பதான் நமக்கு தனி கண்ட்ரி வேணும்னு நம்ம சுதேசி மூமெண்ட்டை ஆரம்பிச்சோம். ஒரு ஈவெண்ட் அடுத்த ஈவெண்ட் கனெக்ஷன் இருக்கணும். அடுத்தது ஓகே, அடுத்த ஈவெண்ட் போறதுக்கு முன்னாடி இந்து முஸ்லீமா பிரிச்சுட்டாங்க இல்லையா, இப்ப முஸ்லிம் என்ன ஃபீல் பண்ணாங்க, அவங்க நம்பிட்டாங்க முஸ்லிம் சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன நினைச்சாங்க, ஆங்கிலேயர்களை சப்போர்ட் பண்ணாங்க, நம்பிட்டாங்க இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அப்ரஸ் பண்றாங்க, நம்ம இந்துஸ்க்கு எகேன்ஸ்டா இருக்கணும்னு பிலீவ் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷர்ல. அதனால அவங்க எல்லாம் சேர்ந்து முஸ்லிம் லீக் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. சோ இப்ப கனெக்ஷன் இருக்கா, இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் வருதா, கனெக்ஷன் வரும், எல்லாமே அப்படிதான் இருக்கும். சோ முஸ்லிம் லீக் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சாங்க. முஸ்லிம் லீக்னு ஆரம்பிச்சு அதுல 1906 ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேர் அதுக்கு குவாஜா சலீமுல்லா, அஜ்மல் கான் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர், நவாப் அஜ்மல் கான், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1906 ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், ஹானரரி பிரசிடென்ட் வந்து ஆகா கான் த்ரீ, ஆகா கான் த்ரீ, இதுதான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், ஆகா கான் த்ரீ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். ஸோ இதுதான், இது வந்து பிற்காலத்தில் முகமது அலி ஜின்னா இதுக்குள்ள வந்தார், முஸ்லீம் லீக்குள்ள வந்தார். அப்புறம் 1940ஸில் தனி நாடு வேணும்னு ஃபீல் பண்ணாங்க,
இந்த முஸ்லீம் லீக் வந்து 1940ஸ்ல தனிநாடு கேட்டு போராட ஆரம்பிச்சது. 1947 ஆகஸ்ட் 1947 இது டிசால்வ் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, அவங்க தனிநாடு வந்துருச்சு. ஸோ இது முஸ்லீம் லீக் எண்டுக்கு வந்துருச்சு, டிசால்வ் பண்ணிட்டாங்க. அடுத்தது 1907ல என்ன வந்தது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு ஒரு இடத்துலையும் அதோட கான்பரன்ஸ் நடத்திட்டு வந்தது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் பேக் போன், அவங்க தான் சுதந்திர போராட்டத்தில் மெயினாக ஈடுபட்டாங்க. அவங்க ஓரளவுக்கு இணைஞ்சு செயல்பட்டாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும், 1907 வரைக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லயே ரெண்டா பிளவுட்டாங்க. காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சது. என்னவா பிரிஞ்சது அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் குள்ளேயே ரெண்டு பிரிவினர் இருந்தாங்க. ஒருத்தங்க மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒருத்தங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவோம். அரசாங்கத்தோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், அரசாங்கத்துக்கிட்ட பெடிஷன் போடுறோம், அரசாங்கத்தோட டிஸ்கஸ் பண்றோம், ஒரு கன்க்ளூஷன் போறோம், அப்படி அப்படின்னு பேப்பர்ல சுதந்திரம் வாங்கலாம், அவங்களோட சுதந்திரம் வாங்கறது கூட இல்லை, அவங்களோட ஒத்து போகணும்னு நினைச்சுவாங்க. ஒரு ஒரு சாதாரண மாடரேட்ஸ் சொன்னாங்க, மிதவாதிகள்னு சொல்லுங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரமா இருந்தாங்க, தீவிரவாதிகள். தீவிரவாதிகள் டெரரிஸ்ட் சொல்ல வரல, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுங்க. அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எப்படின்னா போராட்டம் பண்ணுவாங்க, தட்டி கேட்பாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருப்பாங்க, ஒரு ஒரு கவர்னரை போய் சொல்லுவாங்க, காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சிச்சு. மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரெண்டா பிரிஞ்சிச்சு. இதுதான் வந்து சூரத் ஸ்பிளிட். 1909 அடுத்த தேதி, இந்த தேதியில எது மறந்தாலும் மறக்கும், 1909 மறக்கவே மறக்காது, எனக்கு உங்களுக்கும் மறக்கக்கூடாது. மின்டோ மார்லே ரிஃபார்ம், மின்டோ மார்லே ரிஃபார்ம் அப்படிங்கிறது, மின்டோ அப்படிங்கிற ஒரு வைஸ்ராய் எட்வின் மின்டோ, மார்லேங்கிற ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இவங்க ரெண்டு பேருகிட்டையும் கோபால் கிருஷ்ண கோகலே போய் மார்லே கிட்ட எங்களுக்கு ஹோம் ரூல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து ஹோம் ரூல் தரேன்னு சொன்ன ரிஃபார்ம், மின்டோ மார்லே ரிஃபார்ம். ஸோ இவங்க அதுக்கு ப்ரொவிஷன் பண்ணாங்க. ஆங்கிலேயர்கள் எப்பவுமே தெரியும், பஞ்சாப் பெங்காலே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹிந்து முஸ்லீமா பிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹிந்து முஸ்லீமா பிரிச்சாங்க, ஸ்டேட்டையே பிரிச்சாங்க. மின்டோ மார்லே ரிஃபார்ம், நாங்க உங்களுக்கு லெஜிஸ்லேஷன்ல கான்ஸ்டியூஷன்ல உங்களுக்கு பங்கு தரோம், நீங்க வாங்க. 60 பேருக்கு கான்ஸ்டியூஷன்ல பதவி கொடுத்தாங்க, லெஜிஸ்லேட்டர்ஸா நியமிச்சாங்க, ஒரு பிரயோஜனத்துக்கு இல்லாம நியமிச்சாங்க. எப்படின்னா அவங்களுக்கு லெஜிஸ்லேச்சர் பவர்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணு அவங்க வந்து எந்த தீர்மானமும் எடுக்க முடியாது, எல்லா கண்ட்ரோலும் வைஸ்ராய் தான் அப்படின்னா வச்சாங்க. இப்போ அது ஒண்ணு பவர்ஸ் ஒண்ணுமே கொடுக்கல, பதவி கொடுத்தாங்க பவர்ஸ் கொடுக்கல, மீண்டும் மாதிரி இருப்பாங்க. ரெண்டாவது எலக்ட்ரேட்ஸ் இருக்குல்ல, அத ரெண்டா பிரிச்சாங்க, இந்துஸ்க்கு தனி எலக்ட்ரேட்டு, முஸ்லிம்க்கு தனி எலக்ட்ரேட்டு, எலக்ட்ரோரேட்டு. இந்த எலக்ட்ரோரேட்ஸ் முஸ்லீமோட எலக்ட்ரோரேட்ஸ் முஸ்லீம் தான் எலக்ட் பண்ணுவாங்க, ஹிந்துவோட எலக்ட்ரோ இந்துஸ் தான் எலக்ட் பண்ணுவாங்க, பிரிச்சுட்டாங்க. அகெயின் பஞ்சாப் பெங்கால பண்ண அதே ஸ்டோரி தான், திருப்பி பிரிச்சுட்டாங்க நம்மள. அப்படி பிரிச்ச ரிஃபார்ம் தான் மிட்டோ. என்னாச்சுன்னா காங்கிரஸ் டிஸாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு திருப்தி இல்லை. ஏன்னா நீங்க சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு, எங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் தரேன்னு சொன்னீங்க, எலக்ட்ரானிக்ஸ் தரேன்னு சொன்னீங்க, பட் எங்களை பிரிச்சுட்டீங்க.
சோ காங்கிரஸ் வந்து இது ஒத்துவரல, அவங்க இதோட உடன்படல. இது மின்டோ மாதிரி ரிஃபார்ம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1911ல என்ன நடந்தது, இது என்ன இதுல சிறப்பு, வரலாற்று சிறப்பான விஷயம் என்னது அப்படின்னா, திருநெல்வேலியில ஒரு கலெக்டர் இருந்தார். திருநெல்வேலி கலெக்டர் ராபர்ட் ஆஷ் அப்படின்னு ஒரு கலெக்டர் இருந்தார். அப்ப என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, நிறைய இந்த இந்தியன்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, சுட்டு தள்ளாங்க, இதெல்லாம் நடந்துருந்தது. அப்ப திருநெல்வேலியில ராபர்ட் ஆஷ் கவர்னர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. வாஞ்சி நாட்டிலிருந்து ஒரு இளைஞர், அவரு மணியாட்சி ஜங்ஷன் ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே ராபர்ட் ஆஷர் சுட்டு கொண்டுட்டார். அவருக்கு ரிவால்வர் பயிற்சி கொடுத்தவர் விவி ஐயர், அவர் தான் வந்து இது வந்து கொடுத்தார் பயிற்சி. யாருக்கு? வாஞ்சிநாதன். சோ ஆஷ் மர்டர் ஆன வருடம் 1911. ஆஷ் மர்டர் பண்ணது வாஞ்சிநாதன், அவரே சுட்டுட்டு அவரே தன்னை சுட்டுக்கிட்டு இறந்துட்டார், தன்னையும் ஷூட் பண்ணிக்கிட்டாரு. அவரோட சட்டப்பையில என்ன எதுக்கு ராபர்ட் ஆஷர் சுட்டேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் எழுதி வச்சுட்டு சுட்டார். ஸோ அந்த மாதிரி நம்மளோட தமிழ்நாடு அசோசியேட்டான ஒரு இயர் தான் 1911, மறக்கக்கூடாது. ஆஷ் மர்டர். இப்போ இது வரைக்கும் நம்ம இவ்வளோ பார்த்துருக்கோம், இதில் நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம புரிஞ்சிருக்கோம், எவ்வளோ தூரம் நம்ம ஞாபகம் இருக்குன்றதை செக் பண்ணியிருக்கோம். ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், வீடியோ பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு மறுபடியும் வாங்க. நம்ம 1911 அப்புறம் 1914 என்ன நடந்தது பார்ப்போம். இப்போ க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். வென் வாஸ் பெங்கால் ரீயுனைட்டட், பை ஹூம், எப்போ திருப்பி சேர்த்தாங்க பெங்காலை, ஹூ ப்ரப்போஸ்ட் முஸ்லிம் லீக், ஹவு மின்டோ மார்லே ரிஃபார்ம் ப்ராட் இன் ஹிந்து முஸ்லீம் டிவைட். மின்டோ மார்லே ரிஃபார்ம்னால ஹிந்து முஸ்லீம் இடையே எப்படி பிரிவினை ஏற்படுச்சு, ஹூ வேர் ப்ராமினெண்ட் லீடர் ஆஃப் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ், மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்டோட லீடர் யார், தலைவர்கள் யார் யார், இந்த பக்கம் யார், அந்த பக்கம் யார் யார், ஹூ ட்ரெயின்டு வாஞ்சிநாதன் இன் த யூஸ் ஆஃப் ரிவால்வர் டு மர்டர் ஆஷ். ஸோ வாஞ்சிநாதனை யார் ட்ரெயின் பண்ணாங்க ஆஷ் மர்டரில். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தெரியலனா இன்னொரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு இதை க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணிவிட்டு நான் ஆன்சர் சொல்கிறேன். இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வென் வாஸ் பெங்கால் ரீயுனைட்டட், எப்போ, 1911, பை ஹூ, லார்ட் ஹார்டிங், ஹூ ப்ரப்போஸ்ட் முஸ்லீம் லீக், க்வாஜா சலிமுல்லா, ஹவு மின்டோ மார்லே ரிஃபார்ம் ப்ராட் இன் ஹிந்து முஸ்லீம் டிவைடு, எலக்டோரேட்ஸை பிரிச்சுட்டாங்க, ஹிந்துக்கு தனி எலக்டோரேட்டு, முஸ்லீமுக்கு தனி எலக்டோரேட்னு, ஹூ வேர் ப்ரவண்ட் லீடர்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மாடரேட்ஸ் யார் யார், பாலகங்காதர் சாரி, மாடரேட்ஸ் வந்து ராஸ் பிஹாரி கோஷ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பாலகங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய், ஹூ ட்ரெயின்டு வாஞ்சிநாதன் இன் த யூஸ் ஆஃப் ரிவால்வர், விவிஎஸ் ஐயர். ஸோ ரைட்டா, இந்த ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்போ 1911 வரைக்கும் பார்த்தோம், ஆஷ் மர்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம். கேட்ட க்வெஸ்சன்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். 1914 என்ன ஆச்சு? 1914 ஆல் இந்தியா ஹிந்து மகாசபா, அகில இந்திய இந்து மகாசபை,
was founded. 1914. இதில் ஆயுத இந்து மகா சபா நிறுவிச்சது மதன் மோகன் மால்விய நிறுவிச்சாங்க. இதோட கான்ஃபரன்ஸ், ஆயுத இந்து மகா சபா கான்ஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ், இதோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடந்த வருடம் 1915. எங்க நடந்தது அப்படின்னா ஹரித்வாரில் நடந்தது. ஏப்ரல் 1915 ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதுக்கான ஏற்பாடுகள் ப்ரிப்பரேஷன் பிப்ரவரி 1915 ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரித்வாரில், டெல்லியில், லக்னோவில் நடந்தது இதோட ப்ரிப்பரேஷன். இதில் காந்தி கலந்துக்கிட்டார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆல் இண்டியா இந்து மாதம் கான்ஃபரன்ஸ் ஹரித்வார் ஆனது 1915. ஹோம் ரூல் லீக், ஹோம் ரூல் லீக் இந்த ஹோம் ரூல் லீக்ல தான் எங்களுக்கு வந்து ஹோம் ரூல் வேணும், சுயாட்சி வேணும், நாங்கள் எங்களை ஆட்சி பண்ணிக்கிறோம், நீ ஒன்றும் ஆட்சி பண்ணுவோம்னா அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஹோம் ரூல் மூமெண்ட், ஹோம் ரூல் லீக். இந்த ஹோம் ரூல் லீக் உடனே ஞாபகம் இவங்க அன்னி பசந்த் அம்மையா, இவங்க ஹோம் ரூல் லீக 1916 சொசைட்டி நிறுவிச்சாங்க. 1916 ஹோம் ரூல் லீக்னு சொல்லியிருக்கோமே தவிர செப்டம்பர் 28 ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சாங்க அவங்களோட ஒர்க்கை. செப்டம்பர் 28 ஹோம் ரூல் லீக் வந்தது 1915. அது அஃபிஷியல் ஆனது 1916 தான் ஹோம் ரூல் லீக் அன்னி பசங்க. 1916 ஹோம் ரூல் லீக் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹோம் ரூல் லீக் ரெண்டா நடந்தது. ஒன்று வந்து பாலகங்காதர் திலக் ஹோம் ரூல் லீக், இன்னொன்று வந்து அன்னி பசங்க ஹோம் ரூல் லீக். பாலகங்காதர் ஹோம் திலக் ஹோம் ரூல் லீக் வந்து மகாராஷ்டிராவில் நடந்தது முக்கியமாக. மகாராஷ்டிரா அது பக்கத்தில் உள்ள விஷயத்தில் நடந்தது ஹோம் ரூல் லீக், பாலகங்காதர் திலக் ஹோம் ரூல் லீக். 100% ஹோம் ரூல் லீக் வந்து இதுலேருந்து ஆரம்பிச்சு, கான்பூர்லேருந்து ஆரம்பிச்சு ஹரித்வார், மதுரா, கேலிக்கட் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருந்தது 100%ஓட ஹோம் ரூல் லீக். ஆனால் ரெண்டுக்கும் காமன் அப்ஜெக்டிவ் தான், ரெண்டு காமன் அப்ஜெக்டிவ், எங்களுக்கு வந்து சுராஜ்யம் வேணும், எங்களுக்கு நாங்கள் நாங்கள் ரூல் பண்ணிக்கிறோம், ஹோம் ரூல் கொடுத்துருங்க. இன்னொன்று, நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு ஏற்படுத்தின முதல் மூமெண்ட் ஹோம் ரூல் லீக் தான். எல்லாரும் ஒன்றா இருக்கணும், ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும், நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க, இது ஒரு வெளியாகணும், நம்ம கண்ட்ரி விட்டு நம்ம கண்ட்ரி நம்ம ஆகணும், நம்ம கண்ட்ரின்ற சென்ஸ் வந்தது ஹோம் ரூல் லீக்ல தான். ஓகேவா? அடுத்தது சம்பாரன் மூமெண்ட் ஆர் சம்பாரன் சத்தியாகிரகான்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரும் இருக்கு, சம்பாரன் மூமெண்ட் ஆர் சம்பாரன் சத்தியாகிரகா. இதுல வந்து சம்பாரன் அப்படிங்கிறது ஒரு வில்லேஜ், அந்த கிராமத்தில், பீகார்ல அந்த கிராமத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. என்ன கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா, அவங்களோட அந்த சீசன்ல என்ன பயிர் வருமோ அதை பயிரிட்டாங்க. அதை தவிர அந்த உள்ள லேண்ட்லார்ட்ஸ் என்ன சொன்னாங்க, ஆங்கிலேயர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இண்டிகோ வளர்க்கணும், இண்டிகோ பிளான்டேஷன், இண்டிகோன்றது ஒரு செடி, அது வந்து டெக்ஸ்டைல யூஸ் ஆகுது, எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்தியால இருந்து, அதுல வருமானம் வருது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. ஸோ அதனால ஃபார்மர்ஸ் கிட்ட நீங்க வந்து தீன் பை தீன் கத்திஜான்னு சொல்லுவாங்க, அதாவது 3/20 அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்ல 3/20 ப்ரொடியூஸ் பண்றது இண்டிகோ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும் கம்பல்சரியா அப்படின்னு ஒண்ணு வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இண்டிகோ ரீப்ளேஸ் ஆச்சு, வேற ஒரு புது டெக்னாலஜி வந்துருச்சு பிரிட்டன்ல, வேற ஒரு ப்ராடக்ட் போயிட்டாங்க அவங்க.
ஆனாலும் இவங்க பிரைஸை வந்து இது பண்ணல, பிரைஸை வந்து குறைச்சாங்க. இவங்களை வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட அதிக பிரைஸ்லயே அதிக பிரைஸ் கொடுத்து வாங்கல, கம்மி பிரைஸ்லயே வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க உழைச்சிக்கு ஏற்ற கூலி, உழைச்சதுக்கு ஏற்ற கூலி விவசாயிகளுக்கு கிடைக்கல. செம்பாரண்ல உள்ள விவசாயிகளுக்கு அவங்க அப்ரஸ் பண்ணாங்க ஆங்கிலேயர்கள். இத அங்க உள்ள சத்யபால்னு ஒருத்தர் போயிட்டு காந்திஜியை கூப்பிட்டு வந்தார். காந்திஜி சுதந்திர போராட்டத்துக்குள்ள வர மூமெண்ட் தான் செம்பாரண் மூமெண்ட்ல தான் என்ட்ரி ஆகிறார் காந்திஜி உள்ள. காந்திஜியை கூப்பிட்டு வந்தாங்க. காந்திஜி வந்து 8000 villagers வந்து ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சாரு. அவரு உள்ள காலடி கிராமத்துக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நோட்டீஸ் அமைச்சிட்டாங்க, நீங்க வந்து இந்த கிராமத்தை விட்டு வெளியே இருக்கணும், நீங்க உள்ள வரக்கூடாது இதுல அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தெரியும் அவங்களுக்கு காந்திஜி உள்ள வந்தாருன்னா இந்த போராட்டமா மாட்டிடும். ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்கு காந்திஜிக்கு நோட்டீஸ் அமைச்சிட்டாங்க. அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நிக்க வச்சு எல்லா ஊர் ஒண்ணு கூடிருச்சு, எல்லாரும் வந்தாங்க. சப்போர்டர்ஸ் தான் அந்த உள்ள வில்லேஜர்ஸ் தான் காந்திக்கு சப்போர்ட்டா வந்தாங்க. அப்போ காந்தி சொன்னாரு வில்லேஜர்ஸ் கிட்ட, நான் உங்களுக்கு போராடணும் அப்படின்னா என்னை இவங்க அரெஸ்ட் பண்ணாலும் நீங்க ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, நீங்க வயலண்ட் ஆகக்கூடாது, நீங்க கேட்கலாம் பேசலாம், அமைதியா போராட்டம் பண்ணணும், நீங்க வன்முறையில ஈடுபடக்கூடாது, நீங்க வன்முறையில ஈடுபடலைன்னா உங்களுக்கு நகை. இந்த என்ன சொன்னார் காந்திஜி, வன்முறையில நீங்க ஈடுபடக்கூடாது, அமைதியா இருக்கணும், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் வந்து இதை நடத்தி தருவேன், உங்களுக்கு நான் வந்து சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டாங்க, ஒரு கிராமமே கட்டுப்பட்டுச்சு. ஆங்கிலேயர்கள் ஆச்சரியப்பட்டாங்க அங்க உள்ள போலீஸ்காரங்க, என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்க கட்டுப்படுத்தாரு. ஸோ அமைதியா இருந்தாங்க அவங்க. அதனால காந்திஜி அரெஸ்ட் பண்ணல. இவரு ஊருக்குள்ள போனாரு, வில்லேஜஸ்க்குள்ள போனாரு. செம்பாரண்க்குள்ள போயிட்டு 8000 ஸ்டடி பண்ணணும் இல்லையா, 8000 ஃபார்மர்ஸ் அவங்களோட கஷ்டங்களை கேட்டாரு, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. செம்பாரண்ன்றது ரொம்ப அடிமட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எஜுகேஷன் இல்லை, படிப்பறிவு இல்லை மக்களுக்கு, மக்களுக்கு போன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸ்கூல்ஸ் ஏற்படுத்தினாரு, காலேஜஸ் ஏற்படுத்தினாரு, அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தாரு செம்பாரண்ல. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அவங்கள எஜுகேட் பண்ணிட்டு அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாரு அவங்களோட உரிமைகளை பற்றி. அரசாங்கத்துக்கு குரல் கொடுத்தாரு, சத்தியாகிரகம் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து போராட்டம் பண்ணாங்க வில்லேஜர்ஸ்லாம் சேர்ந்து காந்தியோட தலைமையில், காந்தியோட தலைமையில் சத்தியாகிரகம் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் செம்பாரண். இந்த சத்தியாகிரகத்தில் கடைசியில் வெற்றி அடைஞ்சாங்க நம்ம இந்தியன்ஸ். அவங்களுக்கு தேவையான ரேட் இண்டிகோ நீங்கள் வந்து பிளான் பண்ண வேணாம், உங்களுக்கு என்ன நியாயமான விலையோ அதை நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. செம்பாரண் அக்ரேரியன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ இதில் முதல் வெற்றி போராட்டத்துக்கு, சத்தியாகிரகத்துக்கு வெற்றி காந்திஜி ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க வில்லேஜர்ஸு, அவங்க வந்து பேர் வச்சாங்க. அப்போ தான் பாப்பு அப்படின்னு பேர் வந்தது காந்திக்கு. காந்திக்கு பாப்புன்னு கூப்பிட்டாங்க காந்தியை. மகாத்மான்னு பேர் வந்தார் இயர் 1917, மறக்குமா? காந்திய மகாத்மா காந்தின்னு சொன்ன இயர் 1917. செம்பாரண்ல உள்ள வில்லேஜர்ஸ் கூப்பிட்டாங்க அவங்களுக்கு இவ்வளவு பண்ணி தெரிஞ்சதுனால. ஸோ மகாத்மா ஆன இயர் 1917. ஸோ இதுதான் வந்து இது வரைக்கும் ஆன டேஸ். இப்போ ஒரு சில க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதுக்கு போய் ஆன்சர் பண்ணிட்டு வந்துருங்க. இது வரைக்கும் நம்ம நடத்துறதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன், ஆன்சர் பண்ணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா மறுபடியும் வீடியோ போய் பாருங்கள். நம்ம 1990 ரொம்ப முக்கியமான வருஷம், நிறைய கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். நிறைய முக்கியமான விஷயம் நடந்தது 1990ல். என்ன நடந்தது பார்ப்போம். இப்போ க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். வேர் வாஸ் த ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஆதித்யா இந்து மகாசபா கண்டக்டட், விச் இஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட், ஹூ ஃபவுண்டட் ஆல் இண்டியா இந்து மகாசபா அண்ட் வென், During which moment காந்தி was called பாப்பு and மகாத்மா? ஸோ இதை ஆன்சர் பண்ணுங்கள், ஈஸியான க்வெஷ்சன்ஸ் தான். ஆன்சர் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து
ஆன்சர் சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வேர் வாஸ் த ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா ஹிந்து மகாசபா கண்டக்டட்? ஹரித்வார். விச் இஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்? ஹூ ஃபவுண்டட் ஆல் இண்டியா ஹிந்து மகாசபா அண்ட் வென்? மதன் மோகன் மால்வியா 1914. ஓகே, ஸோ டியூரிங் விச் மூமெண்ட் காந்தி வாஸ் கால்டு பாபு அண்ட் மகாத்மா? எப்போ? சிம்பாரன் மூமெண்ட். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணலாம் வீடியோ. 1919 ரொம்ப முக்கியமான வருடம், நிறைய ஈவெண்ட் நடந்ததுன்னு சொன்னேன். என்ன நடந்தது அதில் முக்கியமானது? ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், மாண்டேகு செம்ப் ஸ்பாட் ரிஃபார்ம். இப்போ பார்த்தீங்கன்னா மாண்டேகு செம்ப் ஸ்பாட் ரிஃபார்ம், இது வந்து நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு இன்னொரு வருஷம் கனெக்ஷன் இருக்கும். இதுக்கும் 1916 ஹோம் ரூல் லீக் அன்னிவர்சரி ஸ்டாப் பண்ணாங்க, போதும் நிப்பாட்டிட்டாங்க. அது எதுக்காக நிப்பாட்டாங்க? அப்போ மாண்டேகு ஜேம்ஸ் வார்டு ரிஃபார்ம் நடந்தது, அதனால நிப்பாட்டினாங்க. ஸோ அது என்னது, ஆங்கிலேயர்கள் சொன்னதை செஞ்சாங்களா இந்த பற்றி பார்ப்போம். மாண்டேகு ஜேம்ஸ் வார்டு ரிஃபார்ம்ல என்ன சொன்னாங்கன்னா, டைஆர்கின்னு ஒரு குணம் தான், டைஆர்கி. டைஆர்கினா இந்தியாவை எப்படி ஆளணும் அப்படின்னா ரெண்டு விதமா ஆளணும். ஒருத்தங்க பிரிட்டிஷர்ஸ் ஒரு சைடு ஆளுவாங்க, ஒரு சில இலாக்காக்கள் பிரிட்டிஷர்ஸுக்கு போகும், ஒரு சில இலாக்காக்கள் இந்தியாவுக்கு வரும், இந்தியன்ஸுக்கு வரும். இந்தியன் வந்து கான்ஸ்டியூஷன் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு சில பவர்ஸ் இருக்குது. என்ன பிரிச்சுட்டாங்கன்னா, இதுலேயும் பிரிச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷர்ஸுக்கு லா, லாண்ட் ஆர்டர் பிரிட்டிஷருக்கு, இவங்க இந்தியன்ஸுக்கு வந்து எஜுகேஷன், ஹெல்த், இதெல்லாம் கொடுத்தாங்க இந்தியன்ஸுக்கு. இந்தியன் கண்ட்ரோல் லாண்ட் ஆர்டர் கிடையாது, ஏன், இந்தியாவை அடிமைப்படுத்துறதுக்காக. ஸோ மாண்டேகு ஜேம்ஸ் வார்டு ரிஃபார்மும் ஒன்றும் பெருசாக செய்யலை. பிரிட்டிஷர்ஸ் ரெண்டாக பிரித்தாங்க அட்மினிஸ்ட்ரேஷனை, அவங்க கையில் கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் மாண்டேகு ஜேம்ஸ் வார்டு ரிஃபார்ம். இதில் காங்கிரஸ் பிடிக்கல, காங்கிரஸ் டிஸாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. காங்கிரஸ் மாண்டேகு ஜேம்ஸ் வார்டு ரிஃபார்ம் அதோட முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது இன்னொன்று, ரவுலட் ஆக்ட். அந்த வருஷமே தான், 1919 தான் ரவுலட் ஆக்ட்னு ஒன்று வந்தது. ரவுலட் ஆக்ட் படி என்ன அப்படின்னா, இப்போ யாராவது தப்பு செய்கிறாங்க, இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இப்போ நான் ஒரு குற்றம் புரியிறேன் அப்படின்னா, ஒரு குற்றம் செஞ்சுட்டேன் அப்படின்னா என்னால் கேஸ் போடுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் கேஸ் நடத்தி தீர்ப்பு சொன்னப்புறம் தான் அரெஸ்ட்ன்றது நடக்கும். இனிஷியலாக ரிமாண்ட் வேற, அரெஸ்ட் தண்டனை கொடுக்கறதுங்கிறது குற்றவாளிக்கு தான் தண்டனை கொடுப்பாங்க, கேஸ் நடக்கும். ரவுல் அட்டாக்ல அப்படி ஒன்றும் இல்லை. ரவுல் அட்டாக் படி யாரை வேணா எப்போ வேணா கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினா அரெஸ்ட், கொடி தூக்குனா அரெஸ்ட், கேள்வி கேட்டால் அரெஸ்ட். அதான் ரவுல் அட்டாக். கேள்வி கேட்கக்கூடாது பிரிட்டிஷர்ஸ், நம்ம கண்ட்ரியில நமக்கு கேள்வி கேட்க உண்மை இல்லை ஒரு காலத்தில். அதுதான் ரவுல் அட்டாக் நடந்த வருஷம் 1919, மறக்கக்கூடாது, நமக்கு அப்போ உரிமை இல்லை கேட்கறதுக்கு. ஸோ இதில் வந்து நிறைய அரெஸ்ட் நடந்தது, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, நிறைய போராட்டம் இன்னும் தீவிரமாயிருச்சு, நிறைய ப்ராப்ளம் இருந்தது, இன்னும் சுதந்திர போராட்டம் தீவிரமாக இருந்தது. இதனால இது ரவுல் அட்டாக். அடுத்தது இது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது, அதே வருடம் ஒரு அமிர்த்சர்ல ஒரு இடம், ஒரு பார்க், அமைதியான பூங்கா, அந்த பூங்கால ஒரு 2000 பேர் கூடியிருக்காங்க. கூடி இந்த மாதிரி வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னாமண்டு அவங்க கிட்ட கன் இல்லை, ஒரு துப்பாக்கி இல்லை, ஒருத்தட்ட 2000 பேர்கிட்ட ஒரு துப்பாக்கி இல்லை. ஆனா அந்த 2000 பேர் நடக்கிற மீட்டிங்ல அப்ப வந்து ஒரு ஜெனரல் இருந்தார் ஆங்கிலேயர், ரெகினால்ட் டயர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர். இவர் என்ன பண்ணாரு, இந்த வாட்டி ஒரு கை பார்த்துருக்கு இந்தியன் சேர்ந்து. அந்த பார்க்கோட அமைப்பு எப்படின்னா, ஒரு சர்க்குலர் பார்க், ஒரு பூங்கா, அந்த பூங்காக்கு என்ட்ரன்ஸ் ஒண்ணுதான்,
யோசிச்சு பாருங்க, அவ்வளவு 2000 பேர் உள்ள இருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் தான். அந்த என்ட்ரன்ஸுக்குள்ள போலீஸ் உள்ள வந்தாங்க. வேற என்ட்ரன்ஸ் தப்பிக்கிறதுக்கு வழி கிடையாது. அந்த பூங்கால அந்த என்ட்ரன்ஸ் வழியா டயர் உள்ள வந்து ஃபுல்லா நிக்க வச்சுட்டாரு போலீஸ்காரங்க. மெஷின் கன்னோட பேர பீரங்கியோட நிக்க வச்சுட்டாரு. நிக்க வச்சு யோசிச்சு பாருங்க, அவங்க ஒண்ணுமே பண்ணல. 2000 பேரு ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்கல, ஏன் எங்க சுடுறீங்கன்னு கேட்கல. அப்பாவி மக்கள், ஒண்ணுமே செய்யாத மக்களை தன்னோட கண்ட்ரியில, அவங்க கண்ட்ரியில சுயராஜ்யம் வேணும் போராடினவங்களை சுட்டாங்க. 2000 பேர் ஜாலியன் வாலா பாக் அப்படின்னு ஒரு இடம் அமிர்தசர். அந்த ஜாலியன் வாலா பாக்ல தான் இந்த மேசக்கர்னு சொல்லுவாங்க. ஜாலியன் வாலா பாக் மேசக்கர். நடந்த வருடம் 1919. இந்த மாதிரி இவ்வளவு பேர் சுட்டுட்டாங்க. அந்த 2000 பேர்ல 1,000 மேற்பட்ட மக்கள் செத்து போனாங்க. ஆனா ஒண்ணுமே செய்யாதவங்க செத்து போனாங்க. இதுல ரொம்ப ஆக்ரோஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சுதந்திர போராட்டம் ரொம்ப தீவிரமானது. இப்போ ஜாலியன் வாலா பாக் ஒண்ணு, இன்னொன்னு கிலாபத் மூமெண்ட் ஒண்ணு வந்தது. இது நான் ஏன் சொல்லல கிலாபத் மூமெண்ட்னா, கிலாபத் மூமெண்ட் வந்து டர்க்கி, நம்ம டிஎன்பிசி சிலபஸ், இந்தியா பத்தி தான் சிலபஸ், அதர் கண்ட்ரிஸ் இந்த சம்பவங்கள் நமக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ கிலாபத் மூமெண்ட் வந்து டர்க்கியில காலிஃப்னு ஒண்ணு இருந்தது. அந்த காலிஃப்ன்ற ஒரு ப்ராசஸ் வந்து அங்க உள்ள ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ற, அங்க உள்ள மாஸ்க் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒருங்கிணைச்சிட்டாங்க. அதனால வந்த மூமெண்ட் கிலாபத் மூமெண்ட். இப்ப காந்தி என்ன பண்ணாரு, கிலாபத் மூமெண்ட்டையும் கிலாபத், நான் தனியா எழுதுறேன் என்ன சிலபஸ் இல்ல, கிலாபத்தையும் ஜாலியன் வாலா, இப்போ கிலாபத்தும் ஜாலியன் வாலா பாகும் மூமெண்ட் ரெண்டும் சேர்ந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னொரு போராட்டம் பண்ணாரு. ஜாலியன் வாலா பாக் அட்ராசிட்டி நடந்தது இல்லையா, கிலாபத்தில் ப்ராப்ளம் நடந்தது இல்லையா, இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்ச விதமா 1920 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கோஆபரேஷன் மூமெண்ட் முதல் முதல்ல இதுவரைக்கும் எவ்வளவோ போராட்டம் பண்ணிருக்காங்க இந்தியர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக. ஆனால் கவர்மெண்ட்டோட கோஆபரேட் தான் பண்ணாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக இல்லை, எனக்கு தனி நாடு கொடுன்னு கேட்டாங்களே தவிர, எங்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்களே தவிர, கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டா போல. பட் 1920 தான் கவர்மெண்ட்டோட நாங்கள் கோஆபரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு காந்திஜி அறிவிச்சாரு. காங்கிரஸ் வந்து இதுக்கு ஆமோதிச்சுது. காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஆமோதிச்சாங்க இதை, ரைட்டு பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. ஸோ நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ங்கிறது லார்ஜஸ்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல லார்ஜஸ்ட் மூமெண்ட், நான் கோஆபரேஷன் மூமெண்ட். இதுல என்னாச்சு அப்படின்னா, காந்திஜி வந்து காங்கிரஸ் வந்து, காங்கிரஸ் வந்து இலைட்டுன்னு சொல்லுவாங்க, மேல்தட்ட மக்களுக்கு மட்டும் காங்கிரஸ் இருந்துச்சு ஒரு காலத்துல. இந்த மூமெண்ட்ல தான் பட்டி தொட்டிக்கு காங்கிரஸ் போச்சு. கிராமத்துல எல்லாம் போய் சுவதேசிய கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்மளோட நாடு இது, நம்ம போராட்டம் வாங்க சொல்லி காங்கிரஸ் வில்லேஜர்ஸ் கிராம மக்கள் எல்லாம் காங்கிரஸ்ல சேர்த்தாங்க. 25 பைசா கொடுத்தா காங்கிரஸ்ல மெம்பர்ஷிப் கொடுத்துருவாங்க. அப்ப 25 பைசா பெரிய விஷயம். ஸோ 25 பைசா வாங்கிட்டு காங்கிரஸ் மெம்பர்ஷிப் சேர்த்தாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, வில்லேஜர்ஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய மூமெண்ட் அது, கிராமத்துக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு இந்த மூமெண்ட், நான் கோஆபரேஷன் மூமெண்ட். என்ன செஞ்சாங்க நான் கோஆபரேஷன்லாம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆங்கிலேயர்கள் நடத்துற காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அலுவலகம் கோர்ட் எதிரியுமே இந்தியன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் போக மாட்டாங்க, காலேஜஸ் போக மாட்டாங்க, ஆபீசஸ் நடக்காது, நாடே ஸ்தம்பிச்சு போயிடும்.
இப்போ கொரோனால சந்திச்சு போயிருக்க மாதிரி. ஸோ நான் கோஆபரேஷன் பண்ணிட்டாங்க. உங்களோட நீங்க ஆரம்பிச்ச ஏதாவது இன்ஸ்டியூட்னா நாங்கள் போக மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணாரு, நேஷனல் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சாரு காந்திஜி. நாடு ஃபுல்லாக ஸ்கூல்ஸ், நம்மளோட ஸ்கூல்ஸ் ஸ்வதேசி அப்பதான் வந்தது, ஸ்வதேசி குட்ஸ். ஏன்னா ஆங்கிலேயர்கள் சட்டம் தயாரிச்ச சட்டம் நம்ம போட்டுக்கூடாது, போட மாட்டாங்க. காந்தி காதிங்கிற ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்பதான் காங்கிரஸோட கேரக்டரே மாறிச்சு. காங்கிரஸ் வந்து யூனிஃபார்ம் காதி ஆச்சு. ஸோ எல்லாருமே போராட நேஷனலிஸ்ட் எல்லாருமே காங்கிரஸ்ல இருக்கவங்க காதி போட்டுக்கிட்டாங்க, போராடினாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து ஆங்கிலேயர்களோட ஸ்கூல்ஸுக்கு போல, ஆபீஸஸ்க்கு போல, கோர்ட் நடக்கல, குட்ஸை எரிச்சாங்க, லிக்கர் ஷாப்பை க்ளோஸ் பண்ணாங்க. இவ்வளவு விஷயம் நடந்தது. இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க எல்லாருமே சுட்டாங்க, அவங்க ரெப்ரஸ் பண்ணாங்க. இவங்க வந்து இதுதான் அமைதியாக போராடினாங்க. காந்திஜி அறிவிச்சாரு, இவ்வளவு தீவிரமா பண்றீங்கன்னா 1 இயர்ல உங்களுக்கு நான் சுவராஜ் வாங்கி தரேன், இண்டிபெண்டன்ஸ் வாங்கி தரேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க வந்து எந்த வித வயலன்ஸ்லயும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் நடந்தது. இது நான் கோஆபரேஷன் மூமெண்ட். 1921ல என்ன நடந்தது பார்ப்போம். 1921ல மலபார் ரிபல்லியன் ஒன்று நடந்தது. மலபார் எங்க இருக்கு? கேரளாவில். ஸோ கேரளாவில் மூப்ளா மாப்ளான்னு சொல்லுவாங்க. மாப்ளான்னு ஒரு கம்யூனிட்டி, முஸ்லீம் கம்யூனிட்டி இருந்தாங்க. அவங்க வந்து கிலாஃபத் மூமெண்ட்டும் இது போட்டு ரிலேட்டட். கிலாஃபத் மூமெண்ட் படி அவங்களோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் அஃபெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஆங்கிலேயர் தான் பண்ணது இல்லை, ஆனா அவங்க ஹிந்துஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க, ஹிந்துஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க மாப்ளா. அந்த மாப்ளா லேபரர்ஸ் வந்து வில்லேஜர்ஸ் வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க, ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாம் இடிச்சாங்க. இதனால ஒரு கலவரம் நடந்தது. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க இது வில்லேஜர்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. 64 கைதிகள் பிரிசனர்ஸ் ஆக்குனாங்க. 64 பிரிசனர்ஸ ஒரு வேகன்ல எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி, இன்னொரு பிரிசனருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு எடுத்துட்டு போனாங்க. எப்பேற்பட்ட வேகன்ல எடுத்துட்டு போனாங்கன்னா 3 வண்டி. யோசிச்சு பாருங்க, 64 பிரிசனர்ஸ் இருக்காங்க, வேகன் மூடி இருக்கு, உள்ள காத்து இல்ல, சஃபோகேஷன்ல 64 பேர் நடந்துட்டாங்க. ஸோ இது வேகன் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க இது. ஸோ இதுதான் மலபார் ரெபல்லியன். ஸோ மோப்ளா பண்ணாங்க, 64 பேர் இறந்தாங்க. இது மலபார் ரெபல்லியன். இது ஒரு பக்கம் இருக்க. 1922 ஒரு இன்சிடென்ட் நடந்தது, சௌரி சௌரா. சௌரி சௌராங்கிறது யூபியில் ஒரு கோரக்பூரில் ஒரு வில்லேஜ். சௌரி சௌரா இன்சிடென்ட் என்ன நடந்ததுன்னா, இது வந்து நான் கோஆபரேஷனோட லிங்க். நான் கோஆபரேஷன்ல என்ன கண்டிஷன் காந்திஜி சொன்னாரு, நான் உங்களுக்கு 1 இயர்ல சுவராஜ் வாங்கி தரேன் சொன்னாரு 1920ல. அப்படின்னா 1930ல வந்துருக்கணும் சுதந்திரம், நமக்கு வரல. என்ன காரணம்னா, அவர் சொன்னது என்னது, நீங்க வன்முறையில ஈடுபடக்கூடாது, அஹிம்சை வழியில தான் போராடணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கோஆபரேஷன் மூமெண்ட். அப்படி அஹிம்சை வழியில போராடணும்னு சொல்லிட்டு இருந்த போது, போராட்டம் நடந்துட்டு இருந்த போது, சௌரி சௌரான்ற ஒரு கிராமத்துல என்னாச்சு, யூபியில கோரக்பூர்ல 3000 காங்கிரஸ் பீப்புள், 3000 மக்கள் வந்து ஊர்வலம் போறாங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து. 3000 மக்கள் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து தெருவில் போறாங்கன்னா சும்மா விடுவாங்களா பிரிட்டிஷர்ஸ், அத்தனை பேரையும் சுட்டாங்க, 3000 பேரை சுட்டாங்க. அந்த 3000 பேரை சுட்டதுனால நமக்கு கோபம் வந்துருச்சு, நம்ம உள்ளவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க, இந்தியன்ஸ் டென்ஷன் ஆயிட்டு அங்க உள்ள லோக்கல் மாப் சௌரி சௌரான்ற ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாஸ் பர்ன்ட் டவுன், அதுதான் சௌரி சௌரா. எரிச்சிட்டாங்க 22 போலீஸ்மேன், 22 போலீஸ்மேன், 1922 இயர், 22 போலீஸ்மேன் அப்படின்னா வச்சுக்கலாம், இறந்துட்டாங்க உள்ள போலீஸ் இறந்துட்டாங்க.
மூவாயிரம் பேருக்கு 3000 பேர் நம்ம செத்துருக்கோம், அவங்க சைட்ல 22 பேர் செத்து போயிட்டாங்க. காந்திஜிக்கு இது இன்சிடென்ட் போச்சு, காந்திஜியோட கவனத்துக்கு அவர் நான் கோஆபரேட்டிவ் மூமெண்ட் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், எனக்கு இது வேணாம், நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் போட்ட கண்டிஷன், நீங்க வந்து ஆங்கிலேயர்கள் எதிர்த்து வன்முறை செய்யக்கூடாது, அஹிம்சையா தான் போராடணும்னு காந்தி சொன்னார். ஸோ அவர் காந்திஜிக்கு இது வந்து விருப்பம் இல்லை. ஸோ அவர் வந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை தாற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சார். ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் தான் நம்பி இருக்கு, இவ்வளோ பெரிய போராட்டம் நின்றுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது, போராட்டம் தொடர்ந்துதா? இதுக்கு அடுத்த வருஷம் என்னதான் பண்ணாங்க? இது 1922 இருந்து இன்னும் 1947 வரைக்கும் பார்க்கணும் நம்ம. ஸோ அதுதான் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நடந்தது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அடுத்தது கேட்பேன், ஆன்சர் பண்ணுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் எல்லாம் ஓகே, எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A, 4 இது அரசாங்க உத்தியோகத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், அரசாங்க வேலைக்கு. டெப்டி கலெக்டராக நம்ம வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக நம்ம ஏதாவது ஒரு அரசாங்க வேலை கேட்டு இதில் போகலாம். ஸோ வேரியஸ் பொசிஷன்ஸ் இருக்கு இதில். ஸோ டிஸ்ட்ரிக்ட் டெப்டி கலெக்டர் இவ்வளவு அரசாங்க வேலைகளுக்கு போகிறதுக்கு நமக்கு மோட்டிவேஷன் என்ன, ஏன் இந்த டிஎன்பிசி எழுதணும் அப்படின்னா, பல பேருக்கு பல மோட்டிவேஷன் இருக்கு. சில பேருக்கு அப்பா அம்மா கவர்மெண்ட்லேயே இருப்பாங்க, கவர்மெண்ட்டு போவாங்க. சில பேர் அப்பா அம்மா கலெக்டராக இருப்பாங்க, நானும் கலெக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. சில பேர் பைசா வரணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு அந்தஸ்து வரணும்னு நினைப்பாங்க, நான் வந்து காரில் வந்து இறங்குவாங்க என் கிராமத்தில், ஸோ அதனால நான் போறேன்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் படிச்ச அப்புறம் இவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காங்க, இதுல எல்லாம் நமக்கு ஒரு நம்மளோட கண்ட்ரின்னு ஒரு சென்ஸ் நமக்கு வரணும். நம்ம கண்ட்ரி, நம்ம கண்ட்ரிக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஸோ ஐடியில போய் சம்பாதிச்சு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடலாம், ஆனால் நம்ம கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ணி நம்ம மக்களுக்கு சேவை பண்ணணும், நம்ம கண்ட்ரிக்கு சேவை பண்ணணும், நம்ம இந்தியாவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியோட அதுக்காக தான் இதை படிக்கணும். இது மருத்துவத்துக்கு மட்டும் படிக்கல, டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் படிக்கல, செலக்ட் ஆகிறதுக்கு மட்டும் படிக்கிறது. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோ கற்றுக்கிட்டது. ஸோ நீங்களும் இந்த ஒரு நோக்கத்தோட சேவை செய்யணும், கவர்மெண்ட்ல போய் நம்ம இந்தியாவுக்கு சேவை பண்ணணும், நம்ம மக்கள் அடித்த மக்களுக்கு நம்ம நம்ம கிராமத்து மக்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கறத பார்க்கணும், நம்ம செய்யணும் ஏதாவதுங்கிற ஒரு உணர்ச்சியோட படிங்க. கண்டிப்பா நீங்க தேர்வுகளில் வெற்றி பெற முடியும், வெற்றி உங்களுக்கு தான். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. 1922 சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்புறம் நேஷனல் மூமெண்ட் ஒரு தேக்க நிலைக்கு வந்துருச்சுன்னு சொன்னேன், நான் கோஆபரேஷன் மூமெண்ட் காந்தி நிப்பாட்டிட்டாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்துச்சா மூமெண்ட், என்ன நடந்தது, எப்படி சுதந்திரம் வந்தது இந்தியாவுக்கு, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். Why non-cooperation movement came to heart by Gandhiji? What is Rowlatt Act? Where is Jallianwala Bagh located? What is Malabar Rebellion? Where is Chauri Chaura located? So, questions answer பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள், நான் ஆன்சர் சொல்கிறேன். ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Why non-cooperation movement came to heart by Gandhiji? Chauri Chaura incident, violence. அதனால் வேணான்னு சொல்லிட்டார் காந்திஜி, ஸ்டாப் பண்ணிக்கலான்ட்டார். வாட் இஸ் ரவுலட் ஆக்ட்? ரவுலட் ஆக்ட் படி கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு பர்சனும் ஐயும் அரெஸ்ட் பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினா அரெஸ்ட்டு, என்கொயரியே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம், கேஸே போடாமல் அரெஸ்ட் பண்ணலாம், அதுதான் ரவுலட் ஆக்ட். வேர் இஸ் ஜாலியன்வாலா பாக் லொக்கேட்டட்? அமிர்த்சர். வாட் இஸ் மலபார் ரெபலியன்? மலபார் ரெபலியனுங்கிறது மோப்ளான்ற வில்லேஜர்ஸ் போராட்டம் பண்ணாங்க. எதுக்கு போராட்டம் பண்ணாங்கன்னா, கிலாஃபத் மூமெண்ட்டில் கலீஃப் வந்து இது டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷர்ஸ். அதுக்கு எதிராக பிரிட்டிஷர்ஸுக்கு போராடுறதுக்கு பதிலாக ஹிந்துஸை போராடி
ஓட போராடி ஹிந்துஸோட டெம்பிளை இடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மோப்ளா லேபரர்ஸை, இல்லை வில்லேஜர்ஸை. ஸோ 67 பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அந்த வேகன் மூடி இருந்தது, அதனால் 67 பேரும் செத்து போயிட்டாங்க. இதுதான் மரபார் ரெப்பலியன். பாரிஸ் சௌரி சௌரா லொக்கேட்டட், எங்கே இருக்குது சௌரி சௌரா? யூபியில் இருக்குது, கோரக்பூரில். சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஆன்சர் பண்ணது செக் பண்ணி பாருங்கள்.